ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சு சூப்பராக டேஸ்டான ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பிஞ்சு வெண்டைக்காயை ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு குழம்புக்கு தேவையான பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு கார்லிக் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக. தக்காளி ஒன்றே ஒன்று போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். இதில் பார்த்தீங்கன்னா நான் கடுகு, வெந்தயம், ஜீரகம் மூணு சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகப்பொடி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கல் உப்பு, மல்லிப்பொடி, மிளகா பொடி. நமக்கு வந்து மல்லிப்பொடியிலேயே மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறதுனால தனியாக மஞ்சள் பொடி தேவையில்லை, இதில் உள்ளதே போதும். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காயெலாம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதை வதக்கி எடுத்துக்குவோம். நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி மண் சட்டி வச்சு கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். கார்லிக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி கூடவே நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே பாருங்கள், ஒரு அரை கப் இருக்கும் அது. இந்த அளவுக்கு நான் மல்லிப்பொடி அப்படியே சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறேன். மல்லிப்பொடி கூடவே நமக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்குவோம். நான் எதுக்கு இவ்வளோ வைக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து அப்பப்போ கிடைக்காதீங்க. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடுவோம் இந்த மசாலாவை. இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துச்சு நமக்கு. இந்த நம்ம ஊற்றினால அந்த எண்ணெயிலே இந்த மசாலா வந்து நல்லா அப்படி அந்த ஃப்ளேவர் கலர் மாறிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம இந்த டைமில் நான் வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்க போகிறேன். எல்லா வெண்டைக்காயும் அதில் போட்டுடலாம். வெண்டைக்காயில் போட்டுட்டு திரும்ப லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இந்த மசாலா வெண்டைக்காயிலே நல்லா சேரட்டும். உப்பு போட்டுக்கலாம்.
நல்லா கொதிக்கட்டும் குழம்பு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, நல்லா வத்தணும் குழம்பு, இப்போதான் டேஸ்டாக இருக்கும். வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வத்தி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட் ஆகும். அது வரைக்கும் வத்த விடலை நல்லா நம்ம. இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வத்தி வந்துருச்சு, நல்லா ஒரு வத்த குழம்பு கன்சிஸ்டன்சி காய்ச்சி பாருங்க. நம்ம இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்டா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்காங்க. அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு தயாராயிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.